Hi friends, welcome to Next Day 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கற்பூரவல்லி இலையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பஜ்ஜி தான். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கற்பூரவல்லியில் டீ குடிச்சிருப்பீங்க, கஷாயம் வச்சுருப்பீங்க, ஆனால் அதில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளில் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லோரும் வந்து சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு ஆரோக்கியமான பஜ்ஜியாகவும் இது அமையும். ஸோ இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு, ஜலதோஷம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, ஸோ தலையில் நீர் கோர்த்துருக்கவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளியை போக்குறதுக்கான எல்லா மருத்துவ பண்புகளும் இந்த கற்பூரவல்லி இலைக்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த கற்பூரவல்லி இலைகள். ஸோ இது வந்து நல்லா தடிமனாக வளரக்கூடியது. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து இது வந்து ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ இதிலேருந்து ஒரு 4 இலையை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பஜ்ஜிக்கு தேவையான அரிசி மாவு ப்ளஸ் கடலை மாவு, இது ரெண்டும் வந்து மெயின் டிஷ்ஷு. ஸோ இது மூணு இருந்துச்சுனாலே போதும், நம்ம வேலையை வந்து சிம்பிளாக வந்து பஜ்ஜி செஞ்சு பிடிச்சிடலாம். இதுக்கு ஆகக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்ததாக அமையும். அதனால் உங்களுக்கு லீவில் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடலை மாவு ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவு, இதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட சுவைக்காக சில பொருட்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி தேவையான அளவு, அடுத்ததாக இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அது போக நமக்கு தேவையான அளவு தண்ணி. தண்ணி வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பண்ணுங்க. ஸோ முதல்ல வந்து நிறையா தண்ணி விட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் அப்பப்போ தேவைப்படும் போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லா பொருட்களும் வந்து நல்லா வந்து கலக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பஜ்ஜி செய்கிறதுக்கு, வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ரெடி பண்ணிவிட்டு தனியாக இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சுருங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இலையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு காம்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாவில் இந்த மாதிரி முக்கிக்கோங்க. ஸோ முக்கி எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அதனால் முன்னாடியே எடுத்து பற்ற வச்சு காய வச்சுருங்க. ஸோ இப்படி தான் வந்து பஜ்ஜி வந்து செய்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறது. நம்ம சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் கூட வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்டுச்சு. ஸோ அதை நீங்கள் வீடியோட எண்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சண்டே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீட்லேயே இந்த செடிகள்லாம் நீங்கள் வளர்க்குறது ரொம்ப பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சளிக்கு மிக முக்கிய மருந்தாக இந்த கற்பூரவல்லியை பார்க்குறோம். ஸோ அதனால் இதை வந்து செடியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் நடுங்க, அதுதான் வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ வச்சுட்டு ஒரு சண்டே வந்து ஈவினிங் போல் நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இலையோட காரத்தன்மையும் நம்ம மாவும் மாவில் கலந்துருக்க பொருட்களும் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஒரு புது டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாகவும் இது இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய குட்டிஸையும் கூப்பிட்டு என்னோடய பொண்ணையும் கூப்பிட்டு அதுக்கு நான் கொடுத்து பார்த்தேன் எப்படி சாப்பிடுது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுச்சேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதை என் கையில் கொடுக்கல, வாங்கிட்டு ஓடிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உடலுக்கு ஆரோக்கியமானது. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக இது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.